பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். கிறிஸ்தவர்களுக்கு இன்றைக்கு ஒரு முக்கியமான நாள், இல்லை என்ன நாள் உங்களுக்கு தெரியும்ல? குருத்தோலை பண்டிகை நாள். குருத்தோலை பண்டிகை அப்படின்னா என்ன? பஸ்கா பண்டிகை சமயத்தில் எருசலேம் பட்டணத்திற்கு உலகமெங்கும் இருக்கிற யூதர்கள் திரளாய் வந்து கூடுவாங்க. அந்த சமயத்தில் இயேசு கிறிஸ்து ஒலிவமலையிலிருந்து பவனியாக எருசலேம் நகரத்துக்குள்ளே பிரவேசித்தார். இதுதான் யோவான் 12 எழுதப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம், இயேசு ஒரு கோவேறு கழுதை மேலே ஏறி வருகிறார். கழுதைன்னா நம்ம ஊரில் காணப்படுற சாதாரண கழுதை கிடையாது. கோவேறு கழுதைன்னா ராஜாக்கள் ஏறக்கூடிய கழுதை. ஒரு ராஜா யுத்தத்துக்கு போனால் அவர் வெற்றி பெற்று திரும்பி வரும்போது பட்டணத்துக்குள்ளே இந்த கோவேறு கழுதையில் தான் உள்ளே வருவாங்களாம். வெற்றி பெற்றதுக்கு சமமாக அதில் வரும்போது எல்லா மக்களெல்லாம் பாட்டு பாடி ஒரு வாழ்த்து சொல்லி வரவேற்பாங்களாம். அதே மாதிரி தான் இயேசு ராஜாதி ராஜாவாக கோவேர் கழுதையின் மேலே எருசலேமுக்குள்ளே வருகிறார். வரும்பொழுது மக்கள் எல்லாம் 13 பாருங்கள், யோவான் 12:13, ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். இந்த ஓசன்னா என்ற வார்த்தை தேவனை துதிக்கிற வார்த்தை. ரொம்ப ஆச்சரியம் என்ன தெரியுமா? அல்லேலூயா என்கிற வார்த்தை எல்லா மொழிக்கும் ஒரே வார்த்தைதால் தேவனை துதிக்கிறது. அதே மாதிரி ஓசன்னா என்பதும் தமிழில், தெலுங்கில், கன்னடத்தில், ஹிந்தியில், ஜாப்பனீஸ், சைனீஸ் எந்த மொழியில் எடுத்தாலும் ஹோசன்னா தான். அந்த வார்த்தைக்கு எல்லா மொழியிலையும் தேவனை துதிக்கிற ஒரு வார்த்தை ஓசன்னா என்பது. எவ்வளோ சந்தோஷம் இல்லை? அப்படியே ஓசன்னா என்ற ஆண்டவரை துதித்து புகழ்கிறாங்க. ஒரு ராஜா நமக்கு வந்துவிட்டார் என்பதாக அவங்க நினச்சாங்க. இவர் ஒரு ராஜா, அற்புதெல்லாம் செய்கிறாரு, செத்தவங்களெல்லாம் உயிரோடு எழுப்புறாரு. அதனால் ரோமருடைய ஆட்சியில் நம்ம அடிமைப்பட்டு கிடக்கிறோம். தன்னுடைய வல்லமையினால் எல்லாத்தையும் அடித்து விரட்டி எருசலேமுக்கு விடுதலை வாங்கி தந்துடுவார் அப்படின்னு நினச்சி தான் நிறைய பேர் அவரை புகழ்ந்தாங்க. ஆனால் அவர் சிலுவையில் மரித்ததை பார்த்துட்டு என்னடா இது, நம்ம இப்படி நினச்சோம், இப்படி அவர் மரித்து போயிட்டாரே அப்படின்னு சொல்லி. இயேசு வந்தது சும்மா உலக பிரகாரமாக யுத்தம் பண்ணி அவங்களுக்கு விடுதலை வாங்கி கொடுக்கிறது, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்க அல்ல. மனுஷனுடைய இருதயத்தில் சிம்மாசனத்தில் ராஜாவாய் வீற்றிருக்க, மனிதனை பாவ சாப அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுத்து அவனுடைய வாழ்க்கையில் ராஜாவாக அமர்ந்திருந்து ஆட்சி பண்ணுவதற்கு தான் அவர் முதலாவது வந்தார். அதனால்தான் சிலுவையிலே மரித்து உயிர்த்தெழுந்தார். சிலுவை மரணத்தின் மூலமாய் மனிதனுக்கு பாவ சாபத்திலிருந்து விடுதலை உண்டாக்கி கொடுத்தான். அவர் நம் உள்ளத்தில் நம்ம ஏற்றுக்கொண்டோன்னு வைங்களேன், ஒரு பெரிய சந்தோஷம். ஓசன்னா, என் ஆண்டவர் எனக்குள்ள ஆளுகை செய்கிறார், ராஜா என் வாழ்க்கையில் வந்து விட்டார் என்று மகிழ்ச்சியோடு நீங்கள் ஆண்டவரை துதிக்க முடியும். உள்ளத்தில் அவரை ஏற்றுக்கொண்டு இருக்கிறீங்களா? ராஜாவாக ஏற்றுக்கொண்டு இருக்கிறீங்களா? அது மாத்திரம் இல்லை, அவர் திரும்ப வரப்போகிறார். அப்போது முழு உலகத்தை அவர் ஆட்சி செய்ய போகிற ராஜாவாக எருசலேமில் அவர் வீற்றிருப்பார். 1000 இயேசு இந்த உலகத்தில் அரசாட்சி பண்ணுவார். அப்பொழுது முழு உலகத்திற்கு ஒரே ராஜா, ஒரே தலைவராக இயேசு இருப்பார். அதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சத்தியம். அந்த இயேசுவின் வருகைக்கு தான் அந்த ராஜாதி ராஜாவாய் அவர் வரப்போகிறார் என்று நம்ம காத்திருக்கிறோம். காத்திருக்கிறீங்களா? அதற்காக ஓசன்னா, இயேசுவே ராஜாவே, உம்மை துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், சீக்கிரம் வாங்க அப்படின்னு ஒரு விசுவாசத்தோடு ஜெபிச்சு பாருங்க. உள்ளத்தில் பெரிய மகிழ்ச்சி வந்து விடும். ஓசன்னா என்ற பாடல் இயேசு எருசலேமுக்கு வந்தது முடிந்து போன நிகழ்வு. ஆனால் இனிமேல் அவர் ராஜாதி ராஜாவா உலகத்தில் வானத்திலிருந்து இறங்கி வரப்போகிறார். அவர் வரவேற்க நம்ம ஆயத்தமாகணும். இயேசுவே சீக்கிரமாக வாங்கன்னு கூப்பிடணும். அவர் வந்து முழு உலகத்தை ஆட்சி பண்ணும்போது அவருடைய ஆட்சி காலம்தான் பொற்காலம். பொற்கால ஆட்சி என்பது இயேசு தான் இந்த உலகத்தில் தரப்போகிறார். அவர் வந்து ராஜாவை ஆட்சி பண்ணும்போது மரணம் இல்லை, பாவம் இல்லை, சாபம் இல்லை, கண்ணீர் இல்லை, மதச்சண்டை இல்லை, ஜாதி பிரிவினை இல்லை, லஞ்சம் இல்லை, ஊழல் இல்லை, எல்லாமே மாறி ஒரு சுபிட்சமான ஆசீர்வாதமான வாழ்க்கை எல்லா மக்களுக்கும் உலகம் முழுவதிலும் உண்டாயிருக்கும். இன்றைக்கி பார்க்குற உலகமாக இருக்காது. சகலத்தையும் மாற்றி அமைக்கிற ஒரு ராஜாவாக இயேசு வரப்போகிறார். அந்த விசுவாசத்தோடு இயேசுவே ஓசன்னா என்று உம்மை துதிக்கிறோம், நீ திரும்பி வர காத்திருக்கிற ராஜாதி ராஜாவாய் வாரும் அப்படின்னு ஜெபிக்கிறீங்களா?
தகப்பனே, நீ ராஜாதி ராஜாவாய் வரப்போகிற அந்த நாளுக்காக காத்திருக்கிறோம். ஓசன்னா என்று உம்மை துதித்த நாங்கள் வரவேற்கிறோம். சீக்கிரமாய் வாரோம். முழு உலகத்திலும் வந்து நீர் ஆட்சி பண்ணும் அந்த பொற்கால ஆட்சிக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.